வணக்கம் தொடர்கிறது. பாரம்பரிய 10 வருஷம், திருக்கணியை 5 வருஷம் படிச்சிருக்கேன், கிருஷ்ணமூர்த்தி 5 வருஷம், 40 வருஷம் தொடர்பு அவர்கிட்ட. ஸ்ரீ சூரியமூர்த்தி அஷ்டாலங்கர், சப்ராரூர் சப்ராரூர் பத்திரிக்கை பாஸ்கரன், அவனுக்கு 35 வருஷமா நம்ம பழக்கம், அவங்கள்ட்ட படிச்சிருக்கேன். 4 87 51 51 46 46 புதுவை சென்னை 16/7/2020 கேள்வி: கணவன் மனைவி பிரச்சனை, முடிவை எப்படி? பெண் கேள்வி கேட்டிருக்காங்க, விழுப்புரத்திலிருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. எங்க இருந்து 80 கொடுத்துருக்காங்க, புதுவையில் இருக்கேன், காலையில் 8:12 கொடுத்துருக்காங்க. 16/7/2020 காட்சி நட்சத்திரம் விஷபராசி, கடக லக்கணம் சூரிய செய்திருப்பு 2 5 6. இது 80 உள்ள ராசி கட்டம், கடக லக்கணம். 6 குரு கேடு, 7 சனி, 9 செவ்வாய், 11 சந்திர சுக்கரம், 12 ராகு புதன் சூரியன். 80 12 வீடு, 12 வீட்டில், 12 நட்சத்திரத்தில், 12 உபன சத்திரத்தில். இது எந்த பாவத்தில் கிரகங்கள் இருக்குன்னு கொடுத்துருக்கேன். ஏன் கொடுத்துருக்கன்னா, சப்ராடுகளில் இந்த பாவத்துக்கு தான் நீங்கள் போகணும், அப்போ தான் சரியாக வரும். சப்ராடுக்கும் சப்ராடு, சப்ராடியில் இருக்கும் பாவம் வேலை செய்யும். ஆமாம், அப்படிங்கிற சச்சப்பு போகக்கூடாது, அது சந்திரனுக்கு கட்டுப்பட்டது, கசாபுக்கு அந்தரத்தில் கட்டுப்பட்டது. ஆமாம், ஸ்டார் வந்து சார தொழில் தான், அது காலச்சக்கரத்து சம்பந்தப்பட்டது. ஸ்டாருக்கு போகக்கூடாது, அவசராருக்கு போகக்கூடாது, அது பாரம்பரியத்து சம்பந்தப்பட்டது. இது வந்து 9 கிரகம், வீடு நட்சத்திரம், இது உபநட்சத்திரம். இது வந்து 9 கிரகமும் என்ன குறியாட்டிக்கிட்டு போட்டிருக்கீங்க, இதான் சப்ராடு பாவம். இது சப்ராடு, இது பாவம், இது நின்ற ஸ்டார் சப்பு, நின்ற ஸ்டார் சப்பு போட்டிருக்கேன். நடப்பு திசை சூரியன், 3 சப்பு, நின்ற ஸ்டார் குரு, 6 சப்பு, 9. அப்ப தசாநாதன் 3 6 9 வாங்கியிருக்கேன் அப்படின்றது முடிவான தீர்ப்பு. நடப்பு புத்தி சனி, 2 8, நின்ற ஸ்டார் சூரியன், 3 சப்பு புதன், 4 10 12. நடப்பு அந்த ராகு, 5 11, நின்ற ஸ்டார் செவ்வாய், 1 7, சுக்கிரன் 10. சொல்ற கேள்வி உண்மையாக பார்ப்போம். 1 7 சொல்றாரு, கணவன் மனைவி போட்டு நின்ற ஸ்டார் சனி, சனி 2 8 சொல்றாரு. அப்ப கேள்வி கேள்விக்குரிய சம்பவம் ரெண்டுமே நம்மளுக்கு காட்டி, செவ்வாய் சப்பு குரு, குரு எந்த வீட்டுக்கு சப்ராடு கிடையாது, அவர் வந்து ஆறாம் பாவத்து அமர்வு. அப்ப கணவன் மனைவி 1 7 2 8 வாக்குவாத சண்டை, 6 7 பிரிவுக்குண்டான வரிகளை இந்த லகிர சப்ராடு தெளிவாக காட்டுகிறது. கேள்வி ஓகே அப்படின்ட்டார். அடுத்து நடப்பு திசை சூரியன், 3 சப்பு, நின்றால் குரு, குரு எந்த வீட்டுக்கு சப்ளாடோ இல்ல, அதனால சம்பவமா வராது, சாதகம் பாதகம் தான் வரும். சந்திரன் சந்திரன் வந்து சாதக பாதகம் தான் நம்ம கொடுக்க முடியும். அதனால 3 பாவத்துக்கு 6 9 காட்டு. அப்ப 3 மனம், இந்த இடத்துல வந்து நீங்க மனம் எடுத்துக்கணும், கணவன் மனைவின்றது மனம் எடுத்துக்கணும். அந்த மனத்துக்கு 3 பாவத்திலிருந்து 4 பாவத்தை காட்டினால் திருப்தி இல்லை, மனம் துண்டிக்கிறது, முழுமையா இல்ல அப்படின்றது தெளிவாக காட்டுது. நடப்பு குச்சி 2 8, நின்றால் சூரியன், ரெண்டுமே சம்பவம் ஆயிடுச்சு. இது சம்ராடா இருக்கு, இது சம்ராடா இருக்கு, இது திசைக்கு புதன், 4 10 12 எல்லாமே சம்ராடா தான் இருக்கு. அப்படின்ற இந்த 2 8 3 2 சம்பவத்துக்கு இந்த 4 10 12 தான் திசைக்கு. அப்ப இந்த 2 8 4 10 12 நன்மையை செய்யக்கூடு. 3 பாவத்துக்கு 10 பாவம் இருக்கிறனாலையும்
மூணுக்கு எட்டு இருக்கிறாரோ மூணாம் பாவத்துக்கு பிரச்சனை பண்ண போறது அப்படின்னு காட்டிடுச்சு. அப்ப இங்க மூணு எட்டு போச்சு, இந்த புத்திராயும் மூணு எட்டு போச்சு. அது கடல் வந்த ராகு அஞ்சு பதினொன்று செவ்வாய் ஒன்று ஏழு சப்பு சுக்கரன் பத்து, இந்த ரெண்டுமே செவ்வாய் இருக்கிறதுனால இது வந்து பதினோராம் பாவத்துக்கு மட்டும் பாதிப்பு நீங்க காட்டுது. பதினொன்றுக்கு பத்து இருக்கிறதுனால அப்ப இங்க மூணு கெட்டு போச்சு, இங்க பதினொன்று கெட்டு போச்சு. அவன் மன திருப்தி இல்லாம சண்டை செஞ்சோட இருக்காங்கிற தசாபூஜை அந்த இடத்துக்கு மூலியமாக தெளிவாக காட்டுகிறார். ஒன்னு ஏழு சப்பு நின்ற ஸ்டார்ஸ் தனி, ரெண்டு எட்டு சம்பா கரோல் மணி சண்டை பெல்ட் குத்து மண்ட உரையில் போலீஸ் கேஸ் ஆகும். சம்பாருக்கு சமான போலீஸ் கேஸ் எதனால் உங்க மீது கடல் சந்தேகம் வேறு நபர் தொடர்பு, அதனால் அந்த நபர் முயற்சி நீங்கள் ஒத்து வர மாட்டீர்கள். இதை உங்கள் கணவர் தகவல் நடவடிக்கை தகவல் தெரிந்தது, அதனால் பிரச்சனை. கணவர் சிந்திக்க மாட்டார், இருவரும் பிரிவு உண்டு, கணவரும் வேறு பெண் தொடர்பு உண்டு. 20 தெளிவாக குருவந்திரத்தில் காட்டிவிட்டது. அந்த நடுப்பகுதி குருவந்திரங்கள் ஒரு ரெண்டு மூணு மாசம் இருக்கும், அது எப்படி கருதுகிறாங்க. நடுப்பகுதிக்கு மேல் லக்ன தசா சிம்மத்தில் ஓடும். சிம்மத்தில் சூரியஸ்கார் சூரியன் வீடு சுக்கரஸ்கார் வரணும். கேது வந்து கேது வந்து தரமாட்டான். இங்க கேது வந்து அஞ்சு ஒண்ணு ஏழு வச்சிருக்கிறதுனால அங்க லக்னஸ்கார வந்து பிரிவை தர முடியாது. அதனால கேவிஸ்கார் முடிஞ்சு சுக்கரஸ்கார் வந்து எப்ப வரும்பொழுது இந்த அந்த வந்து நடுப்பகுதிக்கு வந்துடும். அப்ப கிட்டத்தட்ட 28 இருந்து 2022 மாசம் ஒரு மாசத்துக்கு கழிய 29 மேல 25/10/2000 பிரிவு ஏற்பட்டோம் அப்படின்றது தெளிவா காட்டிடுச்சு. இதுதான் அந்த பெண்ணுடைய நிலை. இதற்கு மாற்று வழி இல்லை. ஒரு முறை கட்ட வேண்டியா அந்த அம்மா புருஷனை கட்ட வேண்டிய பொண்ணாடி கட்ட வேண்டியா. காரணம் இந்த ஜாதகத்துல நடப்பு திசை சூரியன் திசை இங்க 3 வருஷம் இருக்கு, 9 வருஷம் இருக்கு, இவருக்கும் 9 இருக்கு, அந்த அம்மாவுக்கும் 9 இருக்கு. அதனால விஷ்ணு ரெண்டு பேரும் திருச்சார வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவன் அறிவு கொடுக்கட்டும். சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தொடரும்.